வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது காரசாரமாக ஒரு தக்காளி சட்னி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 50 கிராம் சின்ன வெங்காயம், 7 வரமிளகா, 4 தக்காளி, பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 எலும்பிச்சபழ அளவு புளி, 7 வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன். தவாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் ரெட்டாக ஆரம்பிச்சிருச்சு, இந்த ஸ்டேஜில் வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பூடு கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் தக்காளி அரைக்கிடலாம். தக்காளி நல்லா அந்த ஜூஸ் விடுற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிக்கிட்டே இருங்க. தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை போட்டுறதுனால சீக்கிரமே வெங்காயம் தக்காளி வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம புளியை சேர்த்துடலாம். புளியை கழுவிட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். சட்னியை நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவு சட்னியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. உப்பு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ஏற்கனவே எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம இப்போ சட்னியை தாளிக்க போகிறோம். நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை மட்டும் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உடச்ச உளுந்தம் பருப்பை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கருவேப்பிலை அந்த ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வதக்கிட்டு இருக்கும்போது 2 வரமிளகாய் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கடுகு எல்லாமே நல்லா வெடிச்சிருச்சுங்க. இதில் இப்போ டைரெக்டாக சட்னியில் ஆட் பண்ணிடலாம். சுவையான சூப்பரான தக்காளி சட்னி ரெடி.